தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வேந்தரும் தமிழ்நாடு ஆளுநருமான ஆர் என் ரவி தலைமையில் சென்னை சைதாப்பேட்டை திறந்தநிலை பல்கலைக்கழக அரங்கில் நடைபெற்றது. இந்த பட்டமளிப்பு விழாவில் புதிதாக உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள கோவி செழியன், புதுதில்லி தேசிய ஆசிரியர் கல்விக் குழுமத்தின் தலைவர் பங்கஜ் அரோரா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பட்டமளிப்பு விழாவில் நேரில் 66 பேர் முனைவர் பட்டமும், 41 ஆய்வு நிறைஞர்கள் பட்டமும், 4 முதுநிலை கல்வியியல் மற்றும் 21 இளநிலை கல்வியியல் மாணவர்கள் என 48,510 மாணவர்கள் பட்டம் பெற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய தேசிய ஆசிரியர் கல்விக் குழுமம் தலைவர் பேராசிரியர் பங்கஜ் அரோரா, 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை நாம் இலக்காக கொண்டுள்ள வேளையில் ஆசிரியர்கள் சமூகத்தின் சிற்பிகளாகவும் இளம் மனங்களை தூண்டி நமது மாணவர்களின் எதிர்காலத்தையும் வளமான இந்தியாவையும் வடிவமைக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார். பாரம்பரியத்தை புதுமையுடன் இணைத்தல், டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துதல் மற்றும் நாட்டின் கல்வி நிலப்பரப்பை மறுவரையறை செய்வதில் பிராந்திய மொழிகளை மேம்படுத்துதல் ஆகியவை புதிய தேசிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டினார். Being a professional degree in teacher education and entering to the world of work, to the world of nation building, where important roles are waiting for you as young people of the country.